டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் கிராமம் வந்து சொந்த ஊர் தஞ்சாவூர். அவர் வந்து எவ்வளோ வந்து லைஃப் ஸ்டைலாக விட்டுட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே பண்ணுறாருன்னா அவரோட கான்ஃபிடெண்ட்டும் விடாமுயற்சியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் அவரை. ரொம்பவும் கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணணும்னு இத்தனை வருஷமாக போராடி இப்போ ஒன்று பண்ணிருக்காருன்னா ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுத்துருக்கீங்க, அது ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே, டெக்னீஷியன்ஸும் சரி அதர் சைடும் ஊர் பொதுமக்களும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருக்குமே நன்றி. அடுத்தது அப்பா. நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் சித்தப்பா, டைரக்டர் அவர் தான், என்னோடய சித்தப்பா அவர் டைரக்டரு. நாங்கள் எல்லோரும் இங்கே நிற்கிறோன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து என்னோடய அப்பா தான் டைரக்டர். அதனால் அவர் எனக்கு எவ்வளோ என்ன பண்ணிட்டாரு, நான் என்ன திருப்பி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இந்த படத்துக்காக டெக்னீஷியன் வந்து நிறையா வந்து அவங்கவுங்க சைடில் மட்டும் ஒர்க் பண்ணாமல் மற்ற சைடும் சேர்த்து, இப்போது ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அவங்க சைடு ப்ரொடக்ஷன் மட்டுமே பார்க்காம எல்லா ஒர்க்குமே அவங்களே பார்த்து பண்ணாங்க. எல்லாருமே ஃபேமிலியாக பார்த்து ஒர்க் பண்ணிட்டு வந்தோம், அது வந்து எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. அவ்வளோதான் நினைக்கிறேன், நிறைய விட்டுருக்குண்ணா. தேங்க்யூ, ஏதாப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சாரி, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பொதுவாக ஏகப்பட்ட பேட்டிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அங்கே ஒரு குடும்பமாக ஒத்துழைச்சோம் அப்படின்னு தான் விளம்பரங்கள் வரும். ஆனால் உண்மையிலேயே குடும்பமாக இருந்தது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தான். ஒரே ஒரு பெரிய கல்யாண மண்டபம், டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து இருக்கிற அத்தனை யூனிட்டு அவ்வளோ அந்த ஒரே கல்யாண மண்டபத்தில் தங்கினாங்க. அதில் ஒரு சின்ன சிறப்பு என்னென்னா, எனக்கு மட்டும் தனியாக கடலூரில் ரூமில் லாட்ஜ் போட்டு கொடுத்தாங்க, லாட்ஜில் ரூம் போட்டு கொடுத்தாங்க. கார் வந்து கூட்டு போவோம், கார் வந்து கொண்டு வந்து விட்டோம். அந்த ஒரு மரியாதையை எனக்கு செஞ்சாங்க. மீதி சாப்பிட்றதுலேருந்து உழைக்கிறதுலேருந்து எல்லாருமே ஒரே மாதிரி இது பண்ணோம். கஷ்டம்னாலும் கஷ்டம், அப்படிப்பட்ட கஷ்டம். ஆனால் அவ்வளவு சிரமத்தையும் தாண்டி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் முக்கியமாக படத்தினுடைய அந்த இயக்குனர் பத்மநாபன் அவர்களும் மற்ற கலைஞர்களும் பாடுபட்டது கொஞ்ச நஞ்சம் இல்லை, அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை, அதை சொன்னால் பெரிய கதை மாதிரி போகும், அப்படிப்பட்ட இது. இதில் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டரை பற்றி ஒரு இது சொல்லி ஆகணும் இங்கே எல்லாருக்கும். நான் ஃபைட் பண்ணால் யாராவது ஒத்துக்குவீங்களா? இவன் ஃபைட் பண்ணான்னா முடியுமாடா அப்படின்னு கேட்கக்கூடிய என்னையை ஃபைட் பண்ண வச்சு அந்த சீனில் பார்க்குறவங்க ஆகா அப்படிங்கிற அளவுக்கு அது ட்ரெய்லரில் வரும் பாருங்கள். அப்படி ஒரு இதை கொண்டு வந்து கண்கலங்க வச்சது, அதாவது சென்டிமெண்ட்டான காட்சிகள்னால் சும்மா சாதாரணமானதில்லை, ஆர்டிஸ்ட்டும் கண்கலங்கி பார்க்குற அவங்களும் கண் கலங்குற மாதிரியான ஒரு அருமையான காட்சி அமைப்புகளை கொண்டு வந்தார் பத்மநாபன் சார், அவருக்கு மிக்க நன்றி. இதில் கடைசியாக ஒன்றே ஒன்று எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி தன்னந்தனியாக புறப்பட்டு தன்னுடைய உழைப்பை நம்பியே, தன்னுடைய உழைப்பை நம்பி மட்டுமே இந்த சினிமாவில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு தயவு செய்து மீடியாக்களும் பத்திரிகையாளர் நண்பர்களும் உறவுகளும் தயவு செய்து உங்களுடைய அமோக ஆதரவை அளித்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற உங்கள் கையில் தான் உண்டு. அதே மாதிரி ரசிகர்களும் எல்லாரும் மக்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு அமோக ஆதரவு அளிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேரம் கருதி அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை மாவட்டம் வரத்தநாடு அருகே மண்டலக்கோட்டை என்று ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்தில் நான் அறிந்தவரை இப்பொழுது பேருந்து வசதி உள்ளது, அப்பொழுதுலாம் பேருந்து வசதி கூட கிடையாது. அந்த கிராமத்தில் முன்னேறாத ஒரு சமூகம் என்று சொல்லலாம். அப்பொழுது சீர்பரம்பினர் என்றும்
குற்றப்பரம்பரையினர் என்றும் சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து இந்த திரை நோக்கி வந்தவர்களில் பலர் இருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அந்த பாரம்பரியத்தில் அந்த குற்றப்பரம்பரையினர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்திலிருந்து நிறைய பேர், சொல்லப்போனால் சிவாஜி கணேசன், பாரதி ராஜா, வைரமுத்து, இப்படி பலரும் இந்த திரைத்துறைக்கு வந்து பழைய நடி முத்துராமன், எஸ்எஸ்ஆர், ஆமாம் எஸ்எஸ்ஆர் வந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த திரைத்துறையில் கோலச்சி கொண்டிருந்த இந்த துறைக்கு அதே சமூகத்திலிருந்து, அந்த மரபிலிருந்து, என்னுடைய கிராமத்திலிருந்து திரைத்துறையை நோக்கி வந்தவர்கள். நானும் அப்படி தான் வந்தேன், சினிமாவுக்கு பாட்டு இருந்து தான் வந்தேன். ஆனால் நான் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்ததுனால அதை விட்டுட்டு இந்த சினிமாவுக்கு வரும்பொழுது வரணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் சில இடர்பாடுகளாக இருந்தன, வரவேற்பின ஒரு மாதிரியாக இருந்தது. ஒரு அதிகாரியாக இருந்து இந்த இதுக்கு வரும்பொழுது கிடைத்த மரியாதை வந்து வேறு மாதிரியாக இருந்ததுனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கொஞ்சம் அப்படியே விலகி இருந்து கவிதைகளை எழுதி கொண்டிருந்தோம். அந்த கிராமத்திலிருந்து வந்தவர் தான் பத்மநாபன் அவர்கள். மிக அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப தன்மையானவர், மிகவும் நட்பண்புகள் உடையவர். அவர் வந்து இந்த திரைப்படத்தை எடுத்து நமக்கு திரையிட்டு காட்டினார், சில காட்சிகளை திரையிட்டு காட்டினார். எங்களுடைய விருப்பம் எல்லாம் சிவாஜி கணேசன் மாதிரி, எஸ்எஸ்ஆர் மாதிரி, வைரமுத்து மாதிரி, பாரதி ராஜா மாதிரி இந்த சமூகத்திலிருந்து வந்து மிக பிரம்மாண்டமான வரவேற்பு பெற்று தன்னிகர் இல்லாத சினிமா சாதனையாளராக அவர் மாற வேண்டும் என்று வாழ்த்துவதில் நான் பெருமையடைகிறேன். அப்படி அவர் வந்துட்டார் அப்படின்னா அந்த புகழெலாம் வந்து எங்களுக்கு நானே புகழடைந்த மாதிரி ஒரு உணர்வை நிச்சயம் பெறுவேன் என்கிற என்னுடைய விருப்பத்தையும் இங்கே தெரிவித்து, அந்த மாதிரி தான் எங்களுடைய பகுதியில்தான் சொர்க்கோ கருணாநிதி வந்திருக்காரு, அவர் ஓரளவு சினிமாவில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டிருக்காரு, நிச்சயம் அவர் வெற்றி அடைவார். நிச்சயம் பத்மநாபன் மிகச்சிறந்த ஒரு தனித்துவத்தை இந்த திரையுலகில் பெறுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இனியவர்களுக்கும், மேடையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நெடுநீர் ஒரு மிக அற்புதமான பாடல்கள் பார்த்தேன். இசையமைப்பாளருக்கு ஒரு பாராட்டு. ஆனால் அவர் சொன்னார், யாருக்குமே காசு கொடுக்கல, நீ எங்களுக்கு ரெண்டு மூணு படம் பண்ணணும், அப்படியே பண்ணணும், கில்டில் நிறையா படம் பண்ணலாம், காசு வாங்கலைன்னா. ஆனால் ப்ரொடியூசரை பாராட்டணும், அவர் வந்து ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் இசை வெளியிட்ருக்காரு, ட்ரெய்லர் வெளியிட்ருக்காரு. அவருக்கு உண்மையிலே ஒரு பாராட்டலாம். அவர் வந்து எனக்கு என்னென்ன பக்கத்து வீட்டுக்காரில் வந்த மாதிரி உட்காந்துருக்காரு, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் பாட்டு எத்தனைங்க போயிருக்கேன்னு கேட்டேன். ஆ, ஒன்று தான் போயிருக்க அப்படின்னாரு. நான் அவர் தயார் பண்ணு தெரியல, நான் கேட்டேன். உண்மையில் அவர் வந்து அவங்க வீட்டில் யார், அவங்க பையன் யார் வந்திருக்காங்களா? ஹீரோ? ஓ, நீங்கள் தான் அப்பாவுக்கு வாழ்த்து, அப்பாவுக்கு வாழ்த்துன்னு சொன்னீங்களா? சரி, பரவாயில்ல. ரொம்ப உங்கள் அம்மா வந்திருக்காங்களா? வரல. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஹீரோ பேச தெரிலன்னாரு, பேச தெரியாமல் வர்றதுங்க தான் அப்புறம் நல்லா பேசுவாங்க. சின்ன குழந்தை கூட அந்த ஒரு வயசில் பேசுறது, ரெண்டு மூணு வயசில் பேசுறது, அப்புறம் பெரிய மேடையில் பிச்சை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னார். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அப்புறம் கலைப்புலி சேகரன் வந்து வாழ்த்த வந்திருக்காங்க, மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய நடிகர், இன்றைக்கி வந்து டிஜிட்டல் தியேட்டர் தலைவர். அவர் வந்து எதாக இருந்தாலும் உண்மையாக போட்டு உடைக்கிறவர். அவருக்கும் இந்த இடத்துல வந்து வாழ்த்த வந்திருக்காரு, நன்றி. அரவிந்தராஜ் சார், திரைப்படத்துறையை வந்து அப்படி அண்ணாந்து பார்க்க வச்ச, ஆங்கில படங்களுக்கு நிகரான படம் எடுத்த மிகப்பெரிய மாபெரும் இயக்குனர் அவர்களுக்கும் வந்து. ரீனா சார், நாங்கள் திருடா திருடி படம் பண்ணும்போது அந்த திருடா திருடி பாட்டு கேட்காத தமிழ் ஒருத்தர் கூட இருக்க முடியாது, உலகத்தில் இருக்க தமிழர்கள் அத்தனை பேரும் சொல்கிறேன். அந்த மாதிரி மன்மதராசா இருக்கட்டும், எந்த பாட்டாலும் சரி, அந்த படத்தில் வந்து அவர் அப்படியே ஒரு இசையமைப்பாளர், இசையமைப்பாளர் சங்க தலைவர்,
நன்றி கலந்த வணக்கம். பாருங்கள், எல்லாம் காசு வாங்காமல் வாங்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு யாரும் அப்படி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் முரளியண்ணன், விஜய் முரளியண்ணன் வந்து ஒரு கிட்டத்தட்ட 18 படம் தயாரித்து இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல மனிதனாக, மா மனிதனாக உட்கார்ந்துருக்க அந்த நல்ல மனிதருக்கு உண்மையில் உங்கள் கைத்து கரகொலை எழுப்பணும். சொர்க்கோ அவர் மிக அழகாக சொர்க்கோ வந்து பேச்சிலேயே வந்து அவர் வந்து ஒரு பெரிய நர்த்தனம் ஃபைட் பண்ணிட்டு போயிட்டார். அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோடய மைத்துனர் ஆக்சுவலாக எஸ்ஆர் முருகன் ஃபைட் மாஸ்டர், அது இல்லாமல் என்னோடய உதவியாளர், ஒரு நல்ல மனிதன். அது எல்லாருக்கும் அவர்கிட்ட பழகிட்டாக்க தெரியும், அது ஒரு குடும்பத்தில் ஒருத்தனாக தான் இருப்பான். எங்கள் வீட்டிலலாம் வந்து நான் யூனியனில் சேர்த்து விட்டதுலேருந்து என் குடும்பத்தில் ஒருத்தனா இன்றைக்கு வரைக்கும் இருக்கான், நாளைக்கும் இருப்பான், உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருப்பான். அந்த மாதிரி நன்றி உள்ள மனிதன். அப்படி நன்றி உள்ளது நிறையா பேர் நாட்டில் கிடையாது. அதில் அந்த பையனுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அதில் வந்து வில்லனாக நடித்தார். வில்லனா ஹீரோவா சார் நீங்கள்? வில்லனா? எழுந்திருங்க சார், கைத்தட்டுங்க. அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஒரு ஒரிஜினல் ஃபைட்டர் அவர் அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட செய்முறையும் சரி எல்லாம் பண்ணும்போது அப்படி தெரிஞ்சிச்சு. அதான் கேட்டேன், எங்கே சார்? கடலூர்னாரு. வாழ்த்துக்கள் சார், அப்படியே உடம்ப நல்லா ஃபாலோ பண்ணிங்க. என்ன வயசாச்சு? அப்போ என்னோட சின்ன பையன்தான். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, இது படம் இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கணும். அத்தனை பேர் நல்லா பெருசாக வரணும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் வரல போடுங்க, வழக்கம் போல். நான் வந்து எப்போவுமே எல்லா மீட்டிங்கும் சொல்கிறேன், ஹீரோயின்லாம் ஒரு இந்த மாதிரி விளம்பரத்துக்கெல்லாம் வரலன்னா கொஞ்சம் காசை பிடிச்சி வச்சிங்கன்னு சொல்கிறேன். பிடிச்சி வைக்காமல் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தால் மட்டும் கொடுங்க. எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, எந்த ஹீரோயின் இருந்தாலும் சரி, அது வந்து பண்ணிங்கன்னா தான் வந்து வருவாங்க. ஏன்னா வந்து இல்லைன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க படம் இல்லைல்ல, ப்ரொடியூசர் யாரோ இவரோ இவர் எப்படி போனால் அந்த காசு வந்துச்சா போனோன்னு போகிறாங்க. அதனால் அந்த ஹீரோயின் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். கதெல்லாம் நல்லா பேசுனாங்க தமிழில். அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க ஆளை மட்டும் பயங்கரமாக பாராட்டினாங்க. மேடை நீங்கள் வந்து என்ன வரீங்க? உங்களோட ஹஸ்பண்ட் ஆகிட்டா? ஓ அப்படியா? எந்த சார்? அரவிந்த் சார். என்ன சார், தெரியவே இல்லையே சார். சூப்பர் சூப்பர். அப்போ அவங்களுக்கு ஒரு சால்வை போடவே இல்லை, ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். அவங்களுக்கு விஜய் முரளி என்ன சால்வை போடணும்னு கேட்டுக்கிறேன். தொகுப்பாளி இன்னைக்கு வாங்க. கரகோஷத்துடன் சத்யா போட்டோடா? யாரோ சைடில் சத்யா போட்டோடன்றாங்க. நீங்கள் தானா? நல்லதுண்ணே. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, அம்மாவை மதிங்க, தாய்க்கு பின் தெய்வம். தாயை மறந்துடாதீங்க யாரும். தாயை மறந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஒவ்வொரு தாயும் தன்னோட வயிற்றில் கருவறையை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தாயை நீங்கள் வணங்குங்க, அவங்கள வாழ்த்துங்க. அவங்க வாழ்த்துனா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதே மாதிரி தந்தை வந்து மிகப்பெரிய சக்தியான தந்தை. தாயும் தந்தையும் வணங்கி வாழ்த்துனா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். அந்த ரெண்டு பேரையும் வணங்குங்க. இப்போ வந்து ரஜினி சார் கூட இன்றைக்கி ஒரு பார்த்தேன், பிளாஸ் நியூஸில் பார்த்தேன், எல்லாம் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தார். உடம்பை நல்லா வச்சிங்கன்னு சொன்னார். அது ஒரே விஷயம், உடம்பை எல்லாருமே நல்லா வச்சுங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்கும் வந்து சாராயம் வந்து வீட்டு பக்கத்தில் விற்கிறாங்க. கடை வச்சு மேக்ஸிமம் ஒரு 70%லேருந்து 80% பேர் சாராயம் குடிக்காதவங்களே இல்லைங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஆனால் என்னென்னா, அன்றைக்கி வந்து 9 நாளாக 9வது பையன் எங்கள் வீட்டில். ஒரு பையன் இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே வந்து அந்த குழந்தை பற்றி தர்றதுக்காக ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அது அவங்களோட குழந்தையா பக்கத்து வீட்டு குழந்தையான்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உடம்பை சரியாக வச்சுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிறார், இன்றைக்கி உடம்பை பத்திரமாக வச்சுங்கன்னு. அத்தனை பேரும் உடம்பை பத்திரமாக வச்சுங்க. நீங்கள் இதில் பெரியவங்களாக இருந்தால் உங்கள் குழந்தைங்களை பார்த்துங்க. இல்லை இப்போ தான் கல்யாணம் போகிற வந்து உங்களோட உடம்பை பார்த்துங்க. உங்கள் அடுத்த அத்தனை பேர் உடம்பே பார்த்துங்க. இல்லைன்னா ஒரு கிட்னி போச்சுன்னா கிட்னி வாங்க முடியாது, ஒரு கண் போச்சுன்னா கண் வாங்க முடியாது, பல்லு உடஞ்சி போனால் கூட பல் வாங்க முடியாது, உடம்புல உள்ள நுரையீரல் போனால் வாங்க முடியாது, சிறுகுடல் பெருகுடல் கல்லீரல் மண்ணீரல் நுரை எது போனாலும் நீங்கள் வாங்க முடியாது. கடவுள் படைச்ச அந்த உடம்பை பத்திரமாக வச்சுக்கோங்க. தண்ணி அடிக்கிறதோ இல்லை கஞ்சி அடிக்கிறதோ பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு 34 வயசு பெயிண்டரு, ஒரு போலீஸ்காரவங்களோட அம்மாவை கொண்டுருக்கான். என்னென்னா அவன் சாராயம் குடிக்கிற காசு வேணும், சாராயம் குடிக்கிற காசு வேணும், 100 ரூபாய் 200 ரூபாய் நினைக்கிறேன் அதுக்காக. அதனால் நம்மளையே நம்ம திருத்திக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் உயர முடியும். இல்லைன்னா
மண்ணுக்குள்ளே போக வேண்டிய விஷயந்தான் இருக்கும் எல்லாருக்கும். நம்ம ஒழுக்கமாக இல்லைன்னா அந்த இது நடக்கும். அந்த ஒழுக்கத்தை எப்பவும் கடைப்பிடிங்கன்னு கூறிக்கொண்டு, நெடுநீர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். குறிப்பாக வந்து ஆடு மேய்த்தவர் அப்படின்னு யாரோ சொன்னாங்க, ஆடு மேய்த்தவர் தான் இயேசுநாதர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இது கரெக்டாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவர் வந்து ஒரு சித்தர் மாதிரி தான் உட்காந்துருக்காரு. நிச்சயமாக அவர் போட்ட காசை எடுத்துடணும் அப்படின்னு நான் மனசார வேண்டுறேன். இப்போ நாங்கள் வந்து மூவி டு மொபைல்னு ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கோம். விஜயமல்லியான எல்லாம் நாங்கள் பண்ணோம், அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 180 நாட்டுக்கு நாங்கள் வந்து தமிழ் படத்தை விற்கிறோம். ஒரு நாட்டுக்கு 100,000 ரூபான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தாக்க 1,80,000 ரூபா வரும் சாதாரண படத்துக்கு. ஆனால் கருத்துள்ள படமாக நல்ல திறமையான படமாக எடுத்தால் மட்டும்தான் அது போகும். அந்த மாதிரி நீங்கள் படம் எடுக்கணும்னு எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். படம் எடுத்தவங்க நீ நஷ்டமே அடையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எல்லாரும் அதான் நினைக்கிறோம். ஏன்னா வந்து உட்காந்துருக்கோன்னா ஒரு தயாரிப்பாளர் செலவு பண்ணுறாரு, அந்த தயாரிப்பாளர் நிச்சயமாக நல்லா இருக்கணும். அத்தனை பேர் அவங்களுக்காக உழைப்பு பண்ணி கூறிக்கொண்டு, இந்த உலகத்திலே மூத்த மொழியின் தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். கொடுத்தாரு, என்ன செய்யணுன்னாரு. நான் அந்த பேப்பர்லாம் திருப்புறேன், பேப்பர்கள்லாம் பழுத்து போய் உடையிற கண்டிஷனில் இருக்குது, பேப்பர் உடையுது. நான் சொன்னேன், இதை முதல்ல ஒரு காப்பி எடுக்கணும் சார், அதுதான் முக்கியமான விஷயம், இவ்வளோ இதாக இருக்குங்கன்னு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அதாவது வந்து தன்னுடைய மகனுக்கு நடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்துவிட்டது என்பதற்காக தன்னையே அடகு வைத்தது போல் எல்லாவற்றையும் விட்டு தன் மகனுக்காக அருமையான இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் அந்த தங்கை தந்தைக்கு தலைவணங்கி நன்றியை கூறிக்கொள்கின்றேன். ஆனால் இப்போ தான் வந்து ஹீரோ தம்பிக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கு. அப்பா இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணும் போது அந்த அப்பாவோட பேரை காப்பாற்றி நீங்கள் கொண்டுட்டு வந்து நிறுத்தணும். இது முதல் படம், போக போக வந்து நிறுத்தி காட்டணும். அதை அவரை கொண்டு வந்து நீங்கள் உட்கார வைக்கணும். இது மாதிரி பல மேடையில் அவர் வந்து பேசணும். அதுதான் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. படம் ரொம்ப அற்புதமாக இருந்தது, பாடல்கள் அருமையாக பண்ணியிருந்தாங்க, இசையமைப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஒரு சின்ன இதுனா, இந்த மாதிரி சின்ன படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு கேட்டகரின்னு பிரித்து வைக்கும்போது அந்த பாடல்கள் அப்படிங்கிறது வெளியில் வராமலே போயிடுது. நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாமலே போயிடுது. ஒரு இந்த மாதிரி படங்களுக்கு பாடல்களுக்காக தான் இப்போ முரளி அண்ணன் சொன்ன மாதிரி அருமையான ஒரு திட்டத்தை முரளி சார் சொன்னார். ஏன்னா செல்ஃபோன் இல்லாமல் நம்ம எங்கேயுமே இது பண்ண முடியாது. எங்கே போய் உட்காந்தாலும் 4 பேர் உட்காந்தாலும் 4 பேரும் 4 ஃபோனை வச்சு பார்த்துட்டுருக்குற காலகட்டம் வந்துடுச்சு. ஆமாம், வீட்டிலே அப்படி தான். அதனால் அந்த முயற்சியை வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த இடத்திலும் நம்ம சேரன் அண்ணன் சொல்கிற மாதிரி சின்ன படங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாருமே உறுதுணையாக இருந்து சின்ன படங்களை வந்து கரை சேர்க்கணும். ஏன்னா வந்து தத்தளிச்சிட்டு தான் இருக்குது சின்ன படங்கள்ங்கிறது. 8 படம் வந்து சார் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 படத்தில் எந்த படம்னு பேர் தெரியல, எத்தனை ஷோன்னு தெரியல, போஸ்டர் ஓட்ட முடியல. ஆக்சுவலாக தேட்டர்களுக்கு போய் கேட்டால் வந்து 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஷோ நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னா அது என்ன கணக்கு, என்னன்னு போஸ்டர் ஓட்ட முடியும். 2 மணிலேருந்து 6 மணி வரை மட்டும் எங்கள் படம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சினிமாங்கிறது வந்து நிறைய சமூக ஊடகங்களால் நிறைய இதில் வந்து தள்ளப்பட்டுருக்கு, பின்னுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனாலும் அதில் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இளைஞர்கள் படை இன்றும் எழுந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம இன்றைக்கி போராட வேண்டிய இடத்துல தான் வந்து சினிமா இருக்குது. அதே நேரம் நல்ல நல்ல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், ஓடிடி போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால் முதலில் இந்த வியாபாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வியாபாரத்தை முழுமையாக பயன்படுத்தி இப்போ முரளி என்னன்ட்டுலாம் நீங்கள் போய் உட்காந்து பேசணும். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் கேட்கணும், இதை எப்படி நம்ம வெளியில் கொண்டுட்டு வர போகிறோங்கிறது. ஏன்னா எடுத்து முடிப்பதுடன், படத்தை முடிப்பதுடன், இந்த விழாவை நடத்துவதுடன் உங்களுடைய வேலையானது முடிந்து விடவில்லை. இங்கே தான் உங்கள் வேலை துவங்குகிறது. அதனால் உங்களைப் போல அனுபவம் பட்ட மக்களிடம் சென்று நீங்கள் விசாரித்து இதை தெரிந்து அதை வெளிக்கொண்டு வாருங்கள். நல்ல படமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். நான் அதை இயக்குனருக்காக இங்கே சொல்ல வேண்டும். அண்ணனோட டைலாக் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. வெல்ல முடியாதவன் தான்டா கொல்லுவான்னு, ரொம்ப அருமையான டைலாக். வெல்ல முடியாதவன் தான் கொல்லுவான். ஏன் வெல்லணும்னு நம்ம நினைக்கிறது இல்லையா, கொல்லணுங்கிறது ஈஸியாக நினச்சிட்டு போயிடுறோம். வெல்ல முடியாத இடத்துல தான் கொல்லணும்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அது மாதிரி நிறையா டைரக்டர் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே தொகுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும்.
ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணுறாங்க. தமிழை இன்னும் சுத்தமாக நீங்கள் பேச ஆரம்பித்தால் இன்னும் பல மேடைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று நான் கூறிக்கொள்கிறேன். தந்த இந்த வாய்ப்பினருக்கு நன்றி கூறி, இந்த படத்தில் உழைத்த அத்துணை கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் அமைய வேண்டும் என்ற எனது ஆசையையும் கூறி, இந்த படம் பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். இன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக அமைந்துள்ளது. காலை ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு அம்மையார் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று நாம் அனைவருக்கும் ஒரு பெருமை சேர்த்துள்ளார். அதேபோல் பண்ணைபுரம் என்ற குக் கிராமத்தில் மிக வறுமையான குடும்பத்தில் பிறந்து சென்னைக்கு வந்து 1000 படங்களுக்கு மேல் இசையமைப்பதோடு மட்டுமல்லாமல் 50 ஆண்டு காலம் அவர் இசையமைத்த எல்லா படங்களுக்கும் இசை கலைஞர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்து இன்றைக்கு அவருக்கு எம்பி பதவி நியமன எம்பி பதவி கொடுத்தமைக்கும் ஒரு சிறப்புமிக்க நாளாக அமைந்துள்ளது. அதேபோல் கடலூரில் ஒரு ஆடு மேய்த்து அதில் லாபம் வந்ததோ நஷ்டம் வந்ததோ என்று கருதாமல் தன் மகன் பெரிய அளவில் வர வேண்டும் என்று பெரும் நம்பிக்கையோடு படம் தயாரித்து வந்திருக்கும் இங்கு தயாரிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வெற்றி அடைய ஒரு பதவியேற்க இந்த ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு அவருக்கு இங்கு கிட்டியிருக்கிறது. இது எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான், ஜனாதிபதியும் சரி இசைஞானியும் சரி நம்ம கிருஷ்ணமூர்த்தியும் சரி, எல்லாருமே வந்து கஷ்டத்தில் பிடியில் இருந்து இன்னைக்கு அந்த கஷ்டத்தை போக்கி தான் பட்ட கஷ்டம் தன் மகன் படக்கூடாது, தன் மகன் இன்னொரு துறையில் ஜொலிக்க வேண்டும் என்று அவர் எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கிறார். அதை அவர் மகன் பின்பற்றி அவருடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று நான் இந்த மேடையில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதேபோல் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கும் இதேஷ் முருகவேல் அவர்கள், நாங்கள் பாபுன்னு கூப்பிடுவோம் முருகவேல் அவர்கள், இப்பொழுது நாங்கள் 2வது முறையாக வெற்றி பெற்று தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் இசைக்கலைஞர் சங்கத்தில் அவர் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து கொண்டிருக்கிறார். இசையமைப்பு மட்டுமல்லாமல் இசைத்துறை சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு என்னென்ன உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செயல்பாட்டோடு இந்த நிர்வாகத்தில் பயன்பட்டு இந்த நிர்வாகத்தில் இருக்கிறார். ஆமாம், அவர் இந்த பாடல் கேட்ட எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அவர் ரொம்ப திறமை வாய்ந்தவருங்க. அவருக்கு வந்து இப்போ இந்த பாடலுக்கு ஒரு சிறிய சம்பளம் கொடுத்துருப்பீங்க. இன்னும் நீங்கள் பெரிய படம் எடுக்கும் பொழுது நீங்கள் பெரிய இசையமைப்பாளர்கிட்ட போகாமல் இவருக்கே வந்து நிறைய பணம் கொடுங்க, இன்னும் பெரிய பாடல் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா இந்த மேடையில் எல்லாம் வருவாங்க. அடுத்த படம் போகும் பொழுது அந்த ஹீரோக்கு வந்து பணம் வந்த பெரிய படங்கள் வந்த பிறகு இந்த கலைஞர்களை மறந்துடுவாங்க. இதுதான் வந்து எப்பயுமே நடந்துகிட்ருக்கும், அது மறக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு முதலேருந்தே வந்தவங்களை கடைசி வரைக்கும், ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பாடல் ஓரளவுக்கு 50% முன்ன பின்ன இருந்தால் கூட அவருக்கு சரியான அளவு பணம் கொடுத்து நிறைய ஆர்கெஸ்ட்ரா நீங்கள் அந்த உபயோகிக்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிறந்த இசையமைப்பாளராக வருவார் என்று நான் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன். அவர் அதை செய்வார் என்று. அதேபோல் நம்மளுடைய அரவிந்த் சார் வந்து நான்லாம் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்பொழுது நான் வந்து அப்போது வந்து ராஜா சாருக்கு அசிஸ்டண்ட்டு, அப்போ வந்து ஆபாவனம் சார் வந்து இவர் மியூசிக் பேர் சார் மனோஜ்கான் மனோஜ்கான் அசிஸ்டண்ட்டு, அவர் வந்து பாம்பேயில் ஒருத்தர் இருப்பார், அதுக்கு நானும் ஒரு இங்கே ஒரு அசிஸ்டண்ட்டு. ஸோ அந்த படம் நாங்கள் வந்து 90 days ரீரிகார்டிங் பண்ணியிருக்கோம். அவருடைய படம் 90 days, அவர் ஆபாவனம் சார் எல்லாம் இவங்கெல்லாம் ஒரு டீம்.
அது வந்து 90 days அந்த படம் ரீரிகான் பண்ண மனோஜ்கான் அவங்களுடைய இசையமைப்பில் நாலு மறக்கவே முடியாது. அதே போல் வந்து நானாக கூட வந்து எடுத்தோடனே எனக்கு பெரிய நான் வந்து நிறைய உதவி இசையமைப்பாளராக இருந்தால் கூட எனக்கு எடுத்தோடனே பெரிய படம்லாம் கிடைக்கல. எனக்கு நான் எடுத்தோடனே கண்ணின் மணி கதை கேளம்மா என்று ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன திரையில் ஒரு இசையமைச்சேன். அது வந்து என்ன வந்து அதை நான் சின்ன திரை நான் நினைக்கல. எப்படி இதேஷ் பாபு இது ஒரு சின்ன படம் என்று நினைக்காமல் இது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய கோல், இது பெரிய வெற்றி என்று நினைத்து யார் செய்தாலும் அந்த வெற்றி அவர் வெற்றி எடுத்து கொண்டு போய் சேரும். அதே போல் வந்து நான் நிறைய படங்களுக்கு நான் வேணால் வாய்ப்பு தேடி போய் கேட்டிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம், ஆனால் தலைவராக வந்து நான் வாய்ப்பு தேடவே இல்லை. என்னை எல்லாருமே சேர்ந்து என்னை தலைவர் ஆக்கியிருக்காங்க. அது அதுக்கு நான் வந்து என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய உறுப்பினர்கள் எந்த விதமான கஷ்டங்கள் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஒவ்வொரு இந்த சமயத்தில் கொரோனா சமயத்தில் நிறைய உதவிகள் பண்ணி இருந்தாலும் நாங்கள் வந்து இன்னொருத்தருக்கிட்ட இருந்து பெற்று அதை இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து பெரிய உதவின்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே அமர்ந்திருக்கும் சொர்க்கோ அவர்கள்லாம் வந்து நான் வந்து பெரிய அளவில் நான் அவர் வந்து மரியாதை கொடுப்பேன். காரணம் என்ன, அவர் சொந்த பணத்திலே வந்து எடுத்து பண்ணியிருக்காருங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார். அது வந்து அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தங்களுக்கு வந்து அரசினர் பள்ளிக்கு வந்து ஒரு சீட்டுக்கு வேணும், ஃப்ரீ சீட்டாக ஒன்று பண்ணித்தாங்க சொன்ன சொர்க்கோ அண்ணே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு உடனே சேர்த்து விட்டார். ஸோ இதெல்லாம் வந்து வாழும் தெய்வங்கள் தான் சொல்லுவோம். இவங்களாம் வந்து அட் ப்ரெசண்ட், ஏன்னா யூனியன் இப்போ நான் காரில் போயிட்டுருக்கேன். ஆனால் வந்து என்னுடைய யூனியன் மெம்பர்ஸ் வந்து கஷ்டப்பட்டுருக்கும்போது எனக்கு ரொம்ப சில நேரத்தில் கஷ்டப்படுவேன். என் மைண்டில் ரொம்ப நான் ஃபீல் பண்ண பாபுக்கிட்ட என்ன நம்ம எல்லாம் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கமே என்று சொல்லும்போது, அப்போது நமக்கு கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்மள இருக்கிறவங்கெல்லாம் வந்து அப்படி உதவி பண்ணுறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு இந்த கொரோனாவிலிருந்து விடுபட்டு நம்ம ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம்னா கண்டிப்பாக நல்ல மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருப்பதனால் மட்டுமே இந்த உலகம் சுபிட்சமாக இருந்து கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வந்து நம்ம விஜய் முரளி சாரை பற்றி சொல்லணும். ஏன்னா விஜய் முரளி சார் வந்து வெரி ஒரு எப்பயும் வந்து பெரிய ஹீரோக்கிட்டலாம் போக மாட்டார். சின்ன ஹீரோ போட்டு வளர்த்து விட்டு அதை வந்து பெரிய அப்புறம் வந்து சம்பளத்தை வந்து பெரிய அளவு பண்ணி விடுவார் அவர்கிட்ட. அந்த டெக்னிக் அவருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு ஏன் ஹீரோயின் வரல அதான் தெரியல. ஏன்னா கூப்பிடலையா நீங்கள்? இனிமேல் வருவாங்களா? சரி ஓகே ஓகே சார். சரி அதே மாதிரி டைரக்டர் சார்கிட்ட வந்து நீங்கள் உதவியாளராக இருந்திருக்கீங்க. இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. நீங்கள் எப்போ டைரக்டர் ஆக போகிறீங்க? நீங்கள் டைரக்டர் ஆகணுன்றதுக்காக உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒன்னாடே போட்டுருவேன். எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப தங்கமான டைரக்டர். எங்கிட்ட வந்து சொன்னார் கண்டிப்பாக வாங்கினார். நான் வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு நான் ரெண்டு பாட்டுக்கு லேட்டாக தான் வந்தேன். டைரக்டருக்கும் நல்லா கைத்தட்டலாம். அப்படியா? அப்படியா?